ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லார் வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா திருப்பு முனைகள் இருக்கும். ஆனால் என்னோடய லைஃப்பில் இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா பாஸ்ட் ஒரு 1 இயராக நிறைய சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த வீடியோலையும் பார்த்திங்கன்னா நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு சேஞ்ச் இப்போது நடக்க போகுது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ இருக்கும்போது. தமிழில் எல்லோரும் ஆஸ் யூஷுவல் பார்த்துருப்பீங்க என்னன்றது ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, நாங்கள் பார்த்தீங்கன்னா குவைத்தில் இருந்தோம், கிட்டத்தட்ட 10-13 வருஷம் இருந்தோம். அங்கேருந்து சடனாக பார்த்தீங்கன்னா போன வருஷம் காலி பண்ணோம், டோட்டலாக வெக்கேட் பண்ணி இந்தியாவுக்கு வந்தோம். நாங்கள் கஷ்டப்பட்டு எங்களோட லைஃப் டைம் சேவிங்ஸில் வாங்கின ஓன் ஹவுஸை பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ரெண்ட்டுக்கு விட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு ரெண்டட் ஹவுஸ்க்கு போனோம். அப்படியே பார்த்தீங்கன்னா லைஃப் போயிட்டு இருந்தது. இப்போ சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சேஞ்சு என்னென்னா, நாங்கள் ரெண்ட்டு கொடுத்து எங்களுடைய ஓன் ஹவுஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெக்கேட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே மிக்சட் ஃபீலிங்ஸ். இப்போ நம்ம திருப்பியும் வந்து ரெண்ட்டுக்கு விடலாமா, இல்லை நம்ம அந்த வீட்டுக்கு போகலாமா? ஏன்னா வந்து ரெண்ட் ஹவுஸ் எதுக்கு விட்டோம்னாவே நமக்கு வந்து ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் நமக்கு வேணும், எக்ஸ்ட்ரா சோர்ஸ் ஆஃப் இன்கம் வேணும் அப்படின்ற ரீசன்னால தான். ஸோ எனவே இப்போ நிறைய விஷயங்கள் யோசிக்கணும் இல்லைங்களா, பசங்களோட படிப்பு, ஸ்கூலு, அவங்களோட ஸ்பெஷல் கிளாஸஸு, ஸோ நிறைய விஷயங்கள் வந்து மைண்டில் ஓடிட்டு இருந்தது. ஸோ அதனாலேயே பார்த்திங்கன்னா போயிட்டு ஒரு தடவை வீட்டை பார்த்துட்டு வருவோம் அப்படின்ட்டு தான் கிளம்பிட்டுருக்கோம். ஸோ கிளம்புறது சும்மா கிளம்பலாமா, அதனால் வீட்டில் சமையல்லாம் முடிச்சாச்சு. சிக்கன் கிரேவி வச்சுட்டு ரைஸும் வச்சுட்டு பசங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டும் கொடுத்துட்டு போயிடலாம். நானும் அவரும் மட்டும்தான் போகிறோம். அவங்க வெக்கேட் பண்ணிட்டாங்க. ஸோ வீட்டை தான் பார்க்க போகிறோம் இப்போது. ஸோ போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பயங்கர டென்ஷன் எனக்கு, ஏன்னா நிறைய மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்தது. ஸோ அங்கே போயிட்டு என்ன பண்ண போகிறோம், பையனுக்கும் ஸ்பெஷல் கிளாஸு அது இது நிறைய இங்கே ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதெல்லாம் போய் நாங்கள் சேஞ்ச் பண்ணணும், எப்படி முடியும், என்ன பண்ண போகிறோன்றது ஒன்றுமே புரியல. முக்கியமாக பொண்ணோட ஸ்கூலு அதுவும் பார்த்திங்கன்னா நியர்பை இல்லை, பசங்க ஸ்கூலில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு தயாராகவே இல்லை. ஸோ அவ்வளோ விஷயங்கள் மைண்டில் ஓடிட்டு இருந்தது. சரி ஓகே, பசங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்லாம் கொடுத்துட்டு பொறுமையாக ஒன்று ஒன்றா நம்ம யோசிப்போம் இதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக தான் செஞ்சுருந்தேன். சிக்கன் கிரேவி, அப்புறம் வீடு க்ளீன் பண்ணுறது, துணி துவைக்கிற வேலை எல்லாமே பார்த்திங்கன்னா கட கட கடன்னு காலையிலே பண்ணியாச்சு. ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா ரெண்ட்டு ஹவுஸ் வந்து நம்ம கொடுக்கறதுக்குள்ள நிறைய பேர் நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க, கொடுக்காதீங்க, நீங்கள் பூட்டி வேணால் வைங்க, இல்லைன்னா நீங்களே போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ நம்மளோட சுச்சுவேஷன் வந்து அந்த டைமில் வந்து ஒன்று நம்ம வந்து சோர்ஸ் ஆஃப் இன்கம் இன்க்ரீஸ் பண்ணணும், இன்னொன்று பசங்களோட ஸ்கூல் பக்கத்துலேயே எனக்கு வந்து வீடு வேணும் அப்படின்றதுல நான் ரொம்பவே வந்து இதுவாக இருந்தேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு வந்து நியர்பையாக இந்த ஏரியாவில், நாங்கள் இருக்கிற ஏரியாவில் பொறுத்தவரை எங்களுக்கு வீடு கிடச்சிது. ஸோ அதனால் வந்து வி ஹேட் டு ரெண்ட் இட் அவுட். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா நான் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸ் தான் பார்த்திங்கன்னா மைண்ட் லெவலில் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நான் வந்து ஸ்டெப்ஸ்லாம் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஏன்னா என்னோடய பையனுக்கு பார்த்திங்கன்னா ஸ்கூல் டைமிங்ஸு, காலையில் போயிட்டு அவனுக்கு வந்து ஒரு 4 o'clock வீட்டுக்கு வரான் அப்படின்னா அதுக்கப்புறமா நான் அவனுக்கு வந்து ஸ்பெஷல் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணணும், வெளியில் அனுப்பணும், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹிந்தி கிளாஸோ இல்லைனா ஒரு மேக்ஸுக்கோ இல்லைனா வேறு ஏதாவது ஒரு ஆர்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது அனுப்பணும் அப்படின்னாவே நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே எனக்கு இந்த ஆன்லைன் கிளாஸஸ் மேலே எனக்கு கொஞ்சம் இது இருந்தது, கொஞ்சம் நமக்கு ட்ராவலிங் டைம்லாம் சேவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து நிறைய நான் வந்து ரிசர்ச் பண்ணேன், எது வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் தான் பார்த்திங்கன்னா நான் உன்னை என்ரோல் பண்ணியிருக்கேன் அவனை. ஒரு 2 months அவன் போயிட்டுருக்கான். அதை பற்றி நான் உங்களுக்கு என்னன்றது நான் சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸில் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, உங்கள் பசங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் கிளாஸ் சென்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க, நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட் வேலை முடிஞ்சது. என்னென்னா மனசில் டென்ஷன் இருந்தாலும் நம்ம வந்து சாப்பாட்டிலலாம் குறைய வைக்கக்கூடாது, ஏன்னா நம்ம வெயிலில் ட்ராவல் பண்ணணும். ஸோ எங்கள் வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கொஞ்சம் தூரம்தான் போயிட்டு வர்றது, டிஸ்டன்ஸ் கொஞ்சம் அதிகம்தான். ஸோ அதனால் சாப்பிட்டாச்சு. பசங்கக்கிட்டேயும் பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாச்சு. ஏன்னா பையனுக்கு பார்த்திங்கன்னா மேக்ஸ் எக்ஸாமு, அதனால் அவனோட ஆன்லைன் கிளாஸை டைமுக்கு அட்டன் பண்ணிடுப்பா அப்படின்னு நானே பார்த்திங்கன்னா உட்காந்து அந்த கிளாஸை ஓரளவுக்கு நான் வந்து அவனை அட்டன் பண்ண வச்சுட்டு தான் நான் கிளம்புனேன். ஸோ என்ன கிளாஸ் அப்படின்றத நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா பான்சு அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸுக்குன்னே ஸ்பெசிஃபிக்காக இருக்கிற ஒரு ஆன்லைன் கிளாஸ். ஆன்லைன் கிளாஸ் பற்றி நான் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணும்போது நிறைய கிளாஸஸ் இருக்குது, ஆனால் எல்லாமே ப்ரீ ரெக்கார்டட் செஷன்ஸ், இந்த மாதிரி லைவாக பார்த்திங்கன்னா இவங்க மட்டும்தான் வந்து சொல்லித்தராங்க. சரி, பான்சு அப்படின்னா என்ன, இதோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா,
நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் ஹியூமன் கால்குலேட்டர் மிஸ்டர் நீலகண்டபானு. அவர் எடுக்கிற கிளாஸஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த பான்சு கிளாஸ். ஆக்சுவலி அவர் பார்த்தீங்கன்னா சகுந்தலா தேவின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன வயசுலலாம் லாஜிக்கல் ரீசனிங் புக்ஸ்லாம் பார்த்துருப்போம்ல, அவங்களுடைய அந்த கேபபிலிட்டி இருக்கும் பார்த்தீங்களா, அதையே அந்த ரெக்கார்ட் பிரேக் பண்ணவர் அவர். ஸோ அவங்க நடத்துகிற ஆன்லைன் கிளாஸஸ் தான் நான் என்னோட பையனை என்ரோல் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இதுதான் பார்த்தீங்கன்னா ரைட்டான ஏஜ். இவங்க பார்த்தீங்கன்னா யூகேஜிலேருந்து 9th வரைக்கும் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்கான இந்த மேக்ஸோட கான்செப்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பென்னு பேப்பர் அதெல்லாம் வச்சு டைம் வேஸ்ட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுவோம் பார்த்தீங்களா. 4 இந்த மைண்ட், 5 இந்த ஃபிங்கர், அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்பவே வந்து சிம்பிளான சில ஸ்டெப்ஸ் மூலயமா மைண்ட் லெவல்லே அவங்க கால்குலேட் பண்ணிவிட்டு டக்கு டக்குன்னு என் பையன் ஆன்சர் சொல்லும்போது எனக்கே ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்தது. ஸோ இதையே நம்ம முன்னாடியே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு என் பையனுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் உண்மையிலேயே இன்ட்ரெஸ்ட்டு. ஆனால் அவன் சொல்கிற ஒரே ஒரு விஷயம், டைம் பார்த்த மாட்டேங்குது மேம் எக்ஸாமில், நான் எல்லாமே தெரியுது ஆனால் எனக்கு டைம் இருக்க மாட்டேங்குது, இந்த சைடில் அந்த ரஃப் காலம் போட்டு ஒர்க் அவுட் பண்ணி ஒன்று ஒன்றா பண்ணுறதுக்கு அவனுக்கு வந்து டைம் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது இந்த கிளாஸில் அது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான, அதாவது உங்கள் பசங்களுக்கு மேக்ஸில் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை அப்படின்னாலும் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்களுக்கு டக்கு டக்கு டக்குன்னு அவங்களுக்கு வந்து அந்த மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணி ஆன்சர் சொல்லிடுறாங்க. ஸோ உங்கள் பசங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அவங்ககிட்ட ஏதாவது ஆஃபர் இருக்குமான்னு கேட்கும்போது அவங்க ஃப்ரீ கிளாஸ் டெமோ கிளாஸ் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் 200 சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுக்கு அவங்களுடைய கிளாஸஸ் எல்லாமே 30% ஆஃபரில் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. ஸோ லிங்க் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, கிளம்பியாச்சு, நம்மளுடைய வீட்டுக்கும் போயாச்சு. போயிட்டு பார்த்தீங்கன்னா வித் ஸோ மச் ஆஃப் மிக்சட் ஃபீலிங்ஸ் நான் வந்து உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஏன்னா நாங்கள் ரெண்ட் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் ஆக போகுது. நாங்கள் ஒரு தடவை கூட நாங்கள் வந்து போய் வீடை வந்து பார்க்கணும் அப்படின்னு எங்களுக்கு வந்து தோணலை. இந்த சென்ஸ் அதை பார்க்குறதே எனக்கு வந்து அது கரெக்டுன்னு எனக்கு தோணலை. ஏன்னா வி ஹேவ் ரெண்டட் அவுட் அவர் அப்பார்ட்மெண்ட், அது வந்து அவங்களுக்காக நம்ம வந்து கொடுத்தது. அது இல்லாமல் தே ஆர் கிவிங் ரெண்ட், ஒரு மாதம் அவங்க ரெண்ட் கொடுக்குறாங்க அந்த வீடை யூஸ் பண்ணுறதுக்காக. நம்ம போய் அப்பப்போ எட்டி எட்டி பார்த்துட்டு அது எப்படி வச்சிருக்காங்க இது எப்படி வச்சிருக்காங்கன்னு பார்க்குறதுன்றது மேனர்ஸ் இல்லை, எனக்கு அது சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா நம்ம ஒரு ரெண்ட் வீட்டில் இருந்தால் நம்ம வீட்டு ஓனர் வந்து 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 பார்த்தா நமக்கு எப்படி இருக்கும்? ஸோ அதே மாதிரி தான் வந்து அந்த ஆப்போசிட் பார்ட்டிக்கும் இருக்கும் அப்படின்றதுனால நாங்கள் 1-7 அவங்க கூப்பிட்டுருக்காங்க நிறைய தடவை வாங்க அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் எங்களுக்கு அது வந்து சரியாக படலை. பட் அது அந்த ரீசனாவா இல்லை, நாங்கள் 1 இயராக நம்ம பார்க்காம ரொம்ப நாள் கழித்து நான் வந்து கடைசியாக பார்த்தது பார்த்திங்கன்னா 1 இயர் முன்னாடி நாங்கள் வந்து குவைத்லேருந்து வந்த புதுசில். ஸோ அதுக்கப்புறம் இப்போ பார்க்கும்போது எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஷாக்கிங்கான ஒரு சில விஷயங்கள்லாம் இருந்தது. ஏன்னா ஃபர்னிச்சர் வைஸ், அந்த இது வைஸ் வந்து வீடு வைஸ் பார்த்திங்கன்னா எந்த இஷ்யூஸும் கிடையாது. பட் கிளின்லினஸ் வைஸ் பார்த்திங்கன்னா ஐ ஃபெல்ட் கொஞ்சம் எனக்கு வந்து முன்ன மாதிரி இல்லையே அப்படின்னு கொஞ்சம் எனக்கு ஹார்ட் ஃபீலிங்ஸ் இருந்தது. நான் அவங்ககிட்டயே கன்வே பண்ணியிருந்தேன். எனவே அவங்க நாங்கள் ரெண்ட் கொடுத்தவங்கக்கிட்ட வந்து பேபிஸ் இருந்தது. ஸோ அதனால் கொஞ்சம் அவங்க டிஃபிகல்ட்டாக இருந்திருக்கும் அவங்களுக்கு வந்து த்ரூ அவுட் த இயர்ல. எல்லாம் நாங்கள் பார்க்குற டைமில் வந்து அது ஃபுல்லாக க்ளீனாக அவங்க நம்மக்கிட்ட வந்து இது ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கு. பட் ஸ்டில் வந்து நாங்கள் வந்து ஒரு ஒரு ரூமும் வந்து இது பண்ணும்போது பார்த்திங்கன்னா எங்களுக்கு சில ஐடியாஸ் இருக்கும்ல, இது இப்படி இருக்கணும் அது அப்படி இருக்கணும்னு. பட் வந்து அது நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் ஓகே, நம்மளால் அங்கே இருக்க முடியல. பட் அது வந்து 1 இயராக யூஸ் பண்ணிவிட்டு நமக்கு அது திருப்பியும் வந்து அது எல்லாமே நம்ம வந்து ரீஒர்க் பண்ணணும் அப்படின்னும்போது கொஞ்சம் நமக்கு வந்து கஷ்டமாக தான் இருந்தது. பட் எனிவே நம்ம வந்து ஃபர்னிச்சர் வைஸ் நம்ம பண்ண அந்த இன்டீரியர் ஒர்க் வைஸ் பார்த்திங்கன்னா எந்த ஒரு டேமேஜ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, எல்லாமே அப்படியே தான் இருந்தது. ஒன்றே ஒன்று என்னென்னா நம்ம வந்து இது பண்ணணும், ப்ரொஃபஷனல் அந்த கிளீனிங் பீப்புள் இருப்பாங்க பார்த்திங்களா, ஸோ அது வந்து அவங்க பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா வந்து அந்த டஸ்ட் பில்டப்பு அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றது அது சரிப்பட்டு வராது. ஸோ அதனால் அவங்ககிட்ட நாங்கள் நிறைய பேர்கிட்ட நாங்கள் வந்து என்கொயரி சென்ட் பண்ணியிருக்கோம் கொட்டேஷனுக்காக. ஏன்னா நார்மல் ஒரு ஃபிளான் கிளீனிங் இல்லைனா நார்மலாக ஃப்ளோர் கிளீனிங் அந்த மாதிரி இல்லாமல் நமக்கு வந்து இன்டெப்த் பாத்ரூம் கிளீனிங் அண்ட் இன்டெப்த் கிச்சன் கிளீனிங் எல்லாமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம் பெஸ்ட் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுருக்கோம். ஏன்னா காக்ரோச்சஸ் நிறைய இருந்தது, காக்ரோச் எக்ஸ் நிறைய இருந்தது, ஸ்பைடர்ஸ் நிறைய இருந்தது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ட்ரீட் பண்ணியே ஆகணும். ஏன்னா இப்போ இருக்கிற கரண்ட் அப்பார்ட்மெண்ட் லைஃப்பில் பார்த்திங்கன்னா ஒன்று இன்டிஸ்பென்சிபிளான ஒரு விஷயம் நமக்கு காக்ரோச்சு எப்படி வருது எதனால் வருதுன்னு நம்மளால் சொல்லவே முடியாது, ஆனால் வந்துடுது. நாங்கள் ஆக்சுவலி புதுசாக டேக் ஓவர் பண்ணும்போது காக்ரோச்சஸ் இல்லை. பட் பை யூசேஜ் வந்து பக்கத்து வீடு எதிர் வீடு இல்லை அது எப்படி வருதோ, இப்போ எப்படி பள்ளி வீட்டுக்கு வருதுன்றது நம்ம எப்படி சொல்ல முடியாதோ அது மாதிரி காக்ரோச்சஸ் வருது. அது இல்லாமல் இன்னொரு விஷயம் டெர்மைட்ஸ்.
ஃபைப்ரோயிட்ஸு நீங்கள் இருக்குதோ இல்லையோ அதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதுக்குமே நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ இந்த ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா, இது கம்யூனிட்டி அப்பார்ட்மெண்ட்ஸில் யாராவது வீடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ தயவு செஞ்சு அர்ஜெண்ட்டாக வேணும், வீடு அர்ஜெண்ட்டாக வேணும்னு மட்டும் நம்ம பில்டர்கிட்ட கேட்கவே கூடாதுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அர்ஜென்ட்டாக வேணும்னு கேட்டேன்னா நமக்கு வந்து இப்படி தான் கட்டும் கட்டாமல் கட்டியும் கட்டி முடிக்காமல் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து வீடை கொடுத்துருவாங்க. அது வந்து இந்த பாத்ரூம் செவரெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கிரவுட்டிங் இஷ்யூஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது பாத்ரூமில் இருக்கிற டைல்ஸ் அதில் வந்து சரியாக அந்த ஃபில்லிங்லாம் சரியாக பண்ணாமல், இல்லைனா அது சரியான ட்ரைங் டைம் கொடுக்காமல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாவீரன் படத்தில் வர வீடு மாதிரி தர தர தரன்னு தொட்டாலே, கையில் தொட்டாலே பேட்ச் ஒர்க் சொல்லுவாங்களே, அது மாதிரி பேட்ச் ஒர்க் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ஸோ என்ன தான் நம்ம சிரிச்சுட்டு சொன்னாலும் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ செலவு பண்ணி நம்ம வந்து ஒரு வீடு வாங்கின அப்புறம் நமக்கு வந்து ஒரு வருஷத்து இல்லை, வாங்கி 2 மாதத்துக்கெல்லாம் இந்த இஷ்யூ வந்தது. லைட்டாக தான் வந்தது அப்போது. அப்போ நாங்கள் பில்டர் இருந்தாங்க, பில்டர் ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது அவங்க சரி பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க. பட் ஆனால் அஸ் த இயர்ஸ் கோஸ் பை, இது வந்து இது எல்லா பாத்ரூம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கும்போது அது வந்து என்ன என்ன ப்ராப்ளம்னே எங்களுக்கு சரியாக சொல்ல தெரியல. இது எப்படி யூசேஜ்னால வர்றதா, இல்லைனா பில்டிங் இஷ்யூஸா, இது என்னன்றது தெரியல. பெயிண்டர்ஸ் வந்து அவங்க வந்து வெதர் ப்ரூஃபிங் பண்ணிட்டு தான் போகிறாங்க, பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூஸ் இருக்குது. பில்டர் வந்துட்டு கம்ப்ளீட்டாக அந்த சிமெண்ட் வரைக்கும் ஃபுல்லாக உடச்சிட்டு புதுசாக போட்டு கொடுத்துட்டு போகிறாங்க, பட் ஸ்டில் அது எப்படி நம்ம யூசேஜ்னாலையா என்னன்றது தெரியல. ப்ராப்பராக நம்ம வந்து அது தண்ணிப்படுதா, அது என்னன்னே தெரியல. இப்போ நாங்கள் போயிட்டு நாங்கள் இதை திருப்பி ரீபெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் அப்சர்வ் பண்ணணும் இது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டுக்கு நாங்கள் போவோமான்றது ஃபஸ்ட்டு கேள்விக்குறி, இல்லை திருப்பியும் ரெண்ட் கொடுக்க போகிறோமான்றது தெரியல. ஸோ எப்படி பார்த்தாலுமே பார்த்தீங்கன்னா, இப்போ கரண்ட்டாக வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஹியூஜ் எக்ஸ்பென்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுதுன்றது மட்டும் தெரியுது. ஏன்னா கிளீனிங் சர்வீசஸ், பெஸ்ட் கண்ட்ரோல் சர்வீசஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் சர்வீசஸ், இது எல்லாமே பண்ணால் தான் அடுத்து வி கேன் இதை வந்து நம்ம வந்து ஒரு யூசபிள் கண்டிஷனில் நம்ம வந்து கொண்டு வர முடியும். ஸோ அதுக்கான வேலைகள் தான் பார்த்திங்கன்னா கரண்ட்டாக நடந்துட்டுருக்கு, கடந்த பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது பெஸ்ட் கண்ட்ரோலோ இல்லை கிளீனிங் சர்வீசஸ் அந்த மாதிரி பெயிண்டிங் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பண்ணது தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா இன்ஸ்டாவில் பார்க்குறோம், நிறைய பேர் கொட்டேஷன் கொடுக்குறாங்க, பட் எங்களுக்கு வந்து எதை வந்து நம்ம ட்ரெஸ் பண்ணலான்றது தெரியல. ஆக்சுவலி இந்த வாஷ் பேசின் பார்த்தீங்கன்னா ரொம்ப தேடி அலைஞ்சு அந்த அந்த மார்பிளுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகணும் அப்படின்னு தேடி தேடி வாங்கினோம். கொஞ்சம் பழைய ஞாபகங்கள்லாம் வருது. என்ன பண்ணுறது, கொஞ்சம் நான் சப்போஸ் நாங்கள் வர மாதிரி இருந்ததுன்னா இந்த ரூம் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணலான்னு இருக்கோம். இந்த கபோர்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த எம்டி ஸ்பேஸாக இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் ஃப்ரண்ட்டு கொண்டு வந்துட்டு கொஞ்சம் டோர் மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது. இல்லைனா இது வந்து கிட்ஸ் ரூம் பெட்ஸ் பெட்டு மாதிரி, ஏன்னா பிங்க் இருக்கிறதுனால ஒரு பிங்க் பெட்டு மாதிரி ஒன்று போட்டு டபுள் அந்த பங்க் பெட் மாதிரி போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது. ஹெவியான கிளீனிங் ஒர்க் இருக்குது, அது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கார்டனிங் வைஸ் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய பாட்ஸ் இருந்தது, பட் எனக்கு ரொம்ப மெஸ்டப்பாக இருக்குது இந்த ஏரியா. எனக்கு இதை இவ்வளோ தொட்டி இதெல்லாம் எனக்கு யூனிஃபார்மாக இல்லை, அந்த பெயிண்ட் டப்பா அதெல்லாம் இருக்கும்போது எனக்கு அது யூனிஃபார்மாக தெரியல. ஸோ இது எல்லாமே நான் டிஸ்கார்ட் பண்ணலான்னு தான் இருக்கேன். யூனிஃபார்மாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 தொட்டி இது இதெல்லாம் நமக்கு வேணும், லைக் ரெக்குவயர்ட் பிளான்ட்ஸ் மட்டும் வச்சுக்கலாம். அதுக்கும் பிளான்ட்ஸ் தனியாக வாங்கி அதுக்கான ஸ்டாண்டில் வச்சு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா நம்ம நிறைய தண்ணி ஊற்ற அது பெயிண்ட் பீல் ஆஃப் ஆகி அந்த இடமே மெஸ்டப் ஆகிடுது. அதை ரெகுலராக க்ளீன் பண்ணணும். அது நமக்கு இருக்கிற இதில் பார்த்தீங்கன்னா கார்டனிங்க்னு சொல்லிட்டு தனியாக நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கண்டிப்பாக பாசிபிளே கிடையாது. இன்டோர் பிளான்ட்ஸ் நிறைய வைக்கலான்னு ஒரு பிளான் வச்சுருக்கேன். இது எல்லாமே நாங்கள் போனால் நானே அதை பார்த்தா நமக்கு ஒரு ஆசை வரும்ல, இப்படி இப்படிலாம் இருக்கணும், அவள் இப்படிலாம் இருக்கணும்னு, அப்படி இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆசை. பார்ப்போம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்றது தெரியல. கிச்சன் நீட்ஸ் டிராஸ்டிக் கிளீனிங், பெரிய லெவல் க்ளீன் பண்ணியே ஆகணும். ஏன்னா ஆயில் ஸ்பில்ஸ் நிறைய இருக்குது. சிம்னி இருக்குது, பட் சிம்னியும் பார்த்திங்கன்னா திருப்பி டீப் க்ளீன் பண்ணணும். ஸோ அவ்வளோதாங்க, வீட்டுக்கு கிளம்பியாச்சு. மனசில் நிறைய கேள்விகள், இது எவ்வளோ இதுக்கு எவ்வளோ செலவாகும், அதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு மைண்டில் ஒரு கால்குலேஷன் போட்டுக்கிட்டே போயிட்டுருந்தோம். ஆனால் இது வரைக்குமே பார்த்திங்கன்னா நீங்களே சொல்லுங்களேன், கிட்டத்தட்ட 1,00,000+ ஆகிடும். ஏன்னா மோர் தென் 1,500 ஸ்கொயர் ஃபீட் வீடு. ஸோ அதனால் கண்டிப்பாக பெயிண்டிங், இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே பண்ணணுன்னா கொஞ்சம் நிறைய தான் ஆகும். ஸோ மத்தியான டைம் ஆகிடுச்சு, பசி வேறு பயங்கரமாக ஆகிடுச்சு, சரின்னு சொல்லிட்டு
பக்கத்துலேயே ஒரு ஜூஸ் கடையில் போய் ஜூஸ் குடிப்போம். ஏன்னா வீட்டில் வேறு சமைச்சி வச்சுட்டு வந்திருக்கேன். ஸோ அதனால் ஜூஸ் குடிச்சிட்டு பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட்லேயே கேல்குலேஷன் பண்ணிகிட்ருக்கோம் ரெண்டு பேரும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்படி பார்த்தாலும் பார்த்திங்கன்னா என்னோடய மனசில் அது திருப்பியும் ரெண்ட்டு கொடுக்கறதுக்கு எனக்கு வந்து ஐடியாவே இல்லை சுத்தமாக. ஏன்னா நம்ம எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வந்து ஒரு ஒரு விஷயமும் நம்ம வந்து பண்ணுறோம் வாங்குகிறோம். நம்ம அதை என்ஜாய் பண்ணணும், நம்ம போய் இருக்கணும், நம்ம என்ஜாய் பண்ணணும். அஃப்கோர்ஸ் நிறைய விஷயங்கள் நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி வரும் அந்த வீடுக்கு ஷிஃப்ட் பண்ணுறோம் அப்படின்னா. ஸோ ஓகே, சேஞ்ச் பண்ணோன்னா சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இது பண்ணிக்கணும். ஸோ அப்படின்ற மைண்டோடையே பார்த்திங்கன்னா வீட்டுக்கும் போயாச்சு. வீட்டுக்கு போனோட தான் ஞாபகம் வருது பையனுக்கு மேக்ஸ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அவன் பக்கத்தில் போய் உட்காந்தாச்சு. ஸோ இப்போ வந்து எனக்கு பெரிய கிளாஸ் வர்றதுனால சில விஷயங்கள் அவனையவே பார்த்துக்கிறான். அதுவும் இல்லாமல் இந்த ஆன்லைன் கிளாஸ் பான்சூது நான் சேர்த்ததுனால பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் அதிலேருந்து கொஞ்சம் ஒரு ரிலீஃபாக தான் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி அந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களே சொல்லி கொடுத்துட்றாங்க. ஸோ அதனால் வந்து ப்ராப்ளம் கிடையாது. ஜஸ்ட் எக்ஸாமுக்கு ப்ரீவியஸ் டே பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம், ஒன்று ரெண்டு பார்த்திங்கன்னா அவனே சொந்தமாக ஏதாவது ஒரு நம்பர் கொடுங்க மம்மி அப்படின்வான். அதோ அதை சொல்லிவிட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து அவங்ககிட்டயே விட்டுடுறது. மோஸ்ட்லி நம்ம வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வந்து டெய்லி உட்காரணும் அப்படின்ற ஒரு இதெல்லாம் கிடையாது. நமக்கு அதை பண்ணவும் முடியாது. ஒரு சின்ன கிளாஸ் வரைக்கும் ஓகே, பட் பெருசாக வளர வளர பார்த்திங்கன்னா எனக்கு இன்னொரு பொண்ணு இருக்கா இல்லையா, அதை அவளையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் கோஸ். ஸோ அதனால் கிளாஸஸ் ஏதாவது ஸ்பெஷல் கிளாஸஸ் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து யூ கேன் கன்சிடர் திஸ் ஒன்ஸ். ஸோ இட் இஸ் வெரி குட் ஆக்சுவலி. ஸோ அவனுக்கும் பார்த்தீங்கன்னா நான் கேட்டேன், ஒழுங்காக சொல்லித்தராங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். ஸோ அவனோட பதிலை நீங்களே பாருங்கள். ஸோ ஃப்ரீ டெமோ கிளாஸும் அட்டன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. 30% டிஸ்கவுண்ட்டும் ஆக்சுவலி இப்போ கொடுத்துட்ருக்காங்க இஃப் யூ ஃபீல் தேர் ஃபீஸ் இஸ் ஹை. ஸோ பாருங்கள் அவன் என்ன பதில் சொல்கிறான் நீங்களே பாருங்களேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம இதோட எண்ட் பண்ணிப்போம். ஹோப்ஃபுல்லி நிறைய சேஞ்சஸ் வர வாய்ப்பு இருக்குது அடுத்து வர காலங்களில். பார்ப்போம் எங்கே இருப்போன்றது தெரியல, இதே லுக் வீடா இல்லைனா வேறு வீடான்னு. ஸோ வெயிட் அண்ட் சி, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.